உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் முருகன். முருகன், நீங்க சொந்த ஊர்? சொந்த ஊர் பனகுடி. பனகுடி திசையில பக்கத்துலயா? வள்ளியூர் பக்கம். வள்ளியூர் பக்கம். சரி சரி சரி. உங்களுக்கு எவ்வளோ வருஷம் இந்த இதில் கார்ப்பரேஷனில்? 24 வருஷம் ஆச்சு. 24 வருஷம் ஆச்சு. 24 வருஷம் எந்த ரூட் அதிகமாக போயிட்டுருக்கீங்க? போயிருக்கீங்க இல்லை போயிட்டுருக்கீங்க? அதனால சென்னை அடித்தேன். ஆ சரி. திசையில சென்னை. ஆ அதுக்கப்புறம் திசையங்குள வேளாங்கண்ணி. ஆ வேளாங்கண்ணி. இப்போ தரிசாமையும் திசையங்குள திருநெல்வேலி. எப்போ எவ்வளோ நாள் போயிட்டுருக்கியது? இது 2 வருஷம். 2 வருஷம் போயிட்டுருக்கீங்க. அப்போ லாங்கெலாம் அடிச்சிருக்கீங்க? இப்போ வேளாங்கண்ணா ரொம்ப லாங்கில்ல, வேளாங்கண்ணி சென்னையிலாம் எப்படி இருக்குது இந்த ரூட்டு சர்வீஸு? இல்லை அதிகம் நைட் சர்வீஸ் அடித்தேன் வேளாங்கண்ணி. ஆ சரி. இது பகல். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கா? எல்லாம் சர்வீஸும் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. சில பேருக்கு லாங்கில் போனால் பிடிக்கும். அதாவது அடிக்கடி இந்த லாங் போனால் தான் பிடிக்கும். பிடிக்குது. சரி. ஆ உங்கள் லோக்கல்லாம் பிரச்சனை கிடையாது. ம் சரி சரி சரி. இந்த பஸ்ஸை பற்றி சொல்லுங்களேன், எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்க செட் அவுட்டு? இந்த வண்டி காலையில் 4:30 டிப்போலேருந்து எடுக்கணும். ஆ சரி. எடுத்து பஸ் ஸ்டாண்டில் 4:20 டைம். ஆ சரி. அங்கேருந்து வர்றதுக்கு 1.5 மணி நேரம். ஆ 1.5 மணி நேரம் ட்ராவல். ஆ ட்ராவல். ஆ சரி. இங்கே வந்து 6:10 டைம். ஆ ரைட்டு. எத்தனை ட்ரிப் அடிக்கிறீங்க? இன்னைக்கு 4 ட்ரிப்பு. 4 சிக்கல் அடிக்கணும். 4 சிக்னல் அடிக்கணும். பொதுவாக எப்பவும் அதே இதெல்லாம் குறையுமா அது கூடுமா? இல்லை கூடாது. எப்போவுமே 4 சிங்கிள் தான். ஏறுத நேரம் 4 சிங்கிள், இறங்க நேரம் 4 சிங்கிள். மொத்தம் 8. ஆமாம். சரி 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 சரி. லாஸ்ட்டு போய் நிப்பாட்டுறது வண்டி? லாஸ்ட்டு நிப்பாட்டது இங்கேருந்து 6 மணிக்கு எடுத்து ஓரி போய். ஆ ஓரி ஸ்டேஷனில் வந்து 8:30 மணி சொல்லுங்க. திசைமணிக்கு வந்து பஸ்ஸு இங்கேருந்து அடிக்கடி இருக்க அத்தனை மணிலேருந்து? ஆமாம். எவ்வளோ மணி நேரத்துக்கு கேப்ல பஸ் இருக்கு? பஸ் இருக்கு. பஸ் இருக்கு. 1-to-1 சர்வீஸ் இருக்கு. 1-to-1 சர்வீஸ் 2 வாட்டி ஓடுது. ஸோ இதான் ஷார்டஸ்ட் ரூட்டு. ஆமாம். நாங்கள் சாத்தாங்குளம் போனால் ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி. ஆமாம் சுற்று. 70 கிலோமீட்டர் வரும். ஆமாம். இது 60 கிலோமீட்டர். அதுக்கு 75 கிலோமீட்டர் வரும். இது 60 கிலோமீட்டர் வரும். இது 60 கிலோமீட்டர். ரைட் சார். ரொம்ப நன்றி அன்ராஜி உங்கள் இன்டர்வியூக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ கைஸ் வண்டி எடுக்க நேரமாச்சு, 6:10 ஆயிடுச்சு. ஸோ வாங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம்.
நமக்கு முன்னாடி நிற்குது பஸ் அது வந்து 6:40 டைம் இப்போதான் வந்தது. ஸோ உங்களுக்கு எவரி ஆஃப் அன் அவருக்கு பஸ் இருக்கு இங்கிருந்து திசையமலை. இது பிளாட்ஃபார்ம் 2. இது திசையிலும் போட்டு பார்த்தீங்களா, இது சுற்றி போகிற பஸ் நான் சொன்ன இல்லையா, சாத்தாமனோடய போகிறது. நம்ம கிளம்புனது பிளாட்ஃபார்ம் 1. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி. டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா 47 ருபீஸ் திருநெல்வேலியிலேருந்து திசையமலை.
நாங்குநேரி பஸ் ஸ்டாண்ட். ஸோ கேட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரெயின் வர ட்ரெயின் வருது பாருங்க. ஏமன் குளம் நோனிஜராலயம் ஏமன் குளம் சுப்பிரமணியம் சிவந்தியாபுரம்
தான் திசை அவங்க. ரைட் எடுத்தால் வள்ளியூர், இங்கேயும் இந்த பக்கம் போனால் திருச்செந்தூர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், திருநெல்வேலி மாநிலம், தசைமலை கிளை. டிசைமில் வந்தாச்சு, பஸ்ஸோட் நான் இறங்கலை, ஸோ பேசிட்டு இறங்காமல் பேசிகிட்டு இருக்கேன். அண்ணாச்சி சூப்பராக ஓட்டு வந்து இறக்கி விட்டாரு. இந்த ரூட்டை பற்றி என்ன சொல்லணும்னா, இது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்க இந்த ஊர் நிறைய கிராமங்கள் இருக்குது. ஸோ நிறைய மக்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் தேவைப்படுது. நிறைய கிராமங்கள் இருக்குது, நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பைபாஸில் வருது, நார்வெல்லி பைபாஸில் நேர்மறை ரோடு, அவங்க லெஃப்டில் கட் பண்ணி நாங்குநேரி வந்து அதுக்கப்புறம் தான் நிறைய கிராமங்கள் வருது. ஸோ இந்த ரூட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, நான் பார்த்தேன், வேலைக்கு போகிறாங்க, திருநெல்வேலிக்கும் சரி இந்த பக்கம் சரி நிறைய பேர் வர்றாங்க. ஸோ அதனால் ரொம்பவே இந்த பஸ்ஸு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பிரான்ச் இருக்குது, பார்த்தோம், இங்கேருந்து நிறையா பஸ் ஆப்ரேட் ஆகுது. திசைமலை நம்ம ஈஸியாக நிறைய பஸ்ஸு போயிட்டுருக்கு, வேளாங்கண்ணிக்கு போயிட்டுருக்கு, ராமேஸ்வரம் போயிட்டுருக்கு, திருச்செந்தூர். அதே மாதிரி திருச்செந்தூரில் வந்து திசைமலை வழியாக நாகர்கோவில், கன்னியாகுமரி. ஸோ முக்கியமான ஒரு சென்டர் தான் திசைமலை. நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ரூட் ட்ரை பண்ணது திருநெல்வேலியிலேருந்து நாங்குநேரி வழியாக திசைமலை, அந்த ரூட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டோம் ஒரு இயர்லி மார்னிங். ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் நம்ம ட்ரிப்பே இந்த ரூட்டு தான் திருநெல்வேலியிலேருந்து. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ஒரு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். நம்ம டிரைவரோட அண்ணாச்சி கேட்டிருப்பேன் இன்டர்வியூ, சூப்பராக பேசினாப்பில், சூப்பராக ஓட்டு இருந்தார், ரொம்ப சீனியர் டாப் மோஸ்ட்டு டிரைவர் இந்த டெப்போவில். 20 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணார் இந்த வீடியோ எடுத்து வர்றதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். Until then, thank you from Travel Advisor.